சுமார் 10 நிகழ்ச்சிகளை இன்று நாங்கள் நடத்திருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்றால் ஒரு அங்கன்வாடி மேம்பட்டுப்படுத்து அங்கே இருக்கின்ற சிறுவர்களுக்கும் பயன்பெற வகையிலே அதை மேம்படுத்தி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அதற்கு நிதி ஒதுக்கி அதை மேம்படுத்தியிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்றால் புதிதாக ஒரு அங்கன்வாடி கட்டுவதற்கு அங்கே அடிக்கல் 30 லட்சம் ரூபாய் செலவிலே இன்று அங்கன்வாடி கட்டுவதற்காக அங்கே அடிக்கல் நாட்டிருக்கிறோம். அதே போல் மற்றொரு இடத்திலே 12 லட்சம் ரூபாயிலே ஒரு அங்கன்வாடிக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் 4 மருத்துவ முகாம்களை இன்று துறைமுக பகுதியிலே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி கே சேகர் பாபு அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் இங்கு பார்த்தீங்கன்றால் அரசு முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளிக்கு இது கிட்டத்தட்ட வந்து சென்ற ஆண்டு நாங்கள் இங்கே வந்தபோது மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அவர்கள் பள்ளி கட்டிடம் கட்டுவதை கேட்டார்கள். சுமார் 90 லட்சம் ரூபாயை நாங்கள் அதிக ஒதுக்கிவிட்டோம். அந்த பணிகளை பார்த்து கொரோனா காலத்தால் கொஞ்சம் மெதுவாக செல்கிறது, ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்குள் இந்த பணிகள் முடிந்து அன்று பொங்கலுக்கு பிறகு இந்த இடத்தை திறந்து இங்கே இருக்கிற மாணவ செல்வங்கள் பயன் வகையில் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் இங்கு ஆய்வு நடத்தினோம். சார், மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு ஒப்புதல் அளித்திருக்கிற ஆளுநர், அதாவது பார்த்தீங்கன்றால் முதல்ல வந்து இது ஒரு வெட்கக்கேடான சம்பவம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சட்ட மசோதாவை இந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய பிறகு அதுக்கு கையொப்பம் இடாமல் இழுத்தடித்து இன்னமும் அவர்தான் சட்டத்தையே காப்பாற்றுகிறார் போல் நடத்துகிறார். ஏன் இதை சூரப்பாவை அண்ணா பல்கழகத்திற்கு அங்கே அவருக்கு அந்த இடத்துல போய் கேட்டாரா, அங்கே டெல்லிக்கு அனுப்பி கேட்டாரா? இல்லை. அதென்றால் அது தான் அசையாவிட்டாலும் தன் சதை அசைப்பவர் போல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் கொடுக்க அவருக்கு மனம் வரவில்லை. ஆனால் இதே இன்னொரு விடுக்கைக்கேடு, அதாவது தங்கள் உரிமையை பறிகொடுத்து விட்டு மத்திய அரசுக்கு பறிகொடுத்து விட்டு போய் 4 அமைச்சர்கள் போய் ஆளுநரை பார்த்து கெஞ்சிய பிறகும் ஒன்றும் நடக்காமல் பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஆளுநர் மாலையை முற்றுகையிட்டு உங்கள் ஜனநாயக கடமையை சாற்றுங்கள் என்று வலியுறுத்திய பிறகு இவர்கள் அவசர கோலத்திலே ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். இது ஏன் முன்னாடியே பண்ணலவங்க என்ன என்ன அர்த்தம்? இவர்களும் என்ன எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி அனைவரும் எதிர்த்த பிறகுதான் அந்த அச்சத்தை செய்கிறார். இதுதான் ஆரம்பத்திலிருந்து எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீட் மூலமாக தமிழக மாணவர்களுக்கு ஒரு பெரும் அநீதி நடந்திருக்கிறது, இதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம். இந்த ஆட்சியில் ஒன்றும் பண்ண முடியாது. மத்தியில் இருக்க ஆட்சியும் சரி பாஜகவும் சரி இங்கே இருக்கிற இது எடப்பாடி ஆட்சி இருந்தாலும் அதிமுக ஆட்சி பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க அவர்களுடைய கைகூலிகள். இதை வந்து எந்த நியாயமும் நேர்மையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் மாநில உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான். அவர் முதலாளராக வந்தால்தான் இது சரி செய்யும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூகித்தாலும் நம்ம என்னதான் பாடுபட்டாலும் தொண்டை கீழே கட்டினாலும் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, ஏமாற்றுவார்கள். ஏங்க நான் என்னங்க ஃபோன் பண்ணி ரோட்டை ஒரு பண்ணிக்கிறேன் குறுக்கலாமா சொல்ல முடியும்? ஏங்க அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை. சீரியஸா முன்ன இருக்கிறது 4 மாதம் 5 மாதமோ நீங்களும் போய் அந்த ஆளுகிட்ட போய் கேட்குறீங்க. ஏங்க அந்த ஆள் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் இருந்தால் போய் நின்று அவரே கேட்கலாம்ல, என்ன பண்ணார் இவர் பேட்டி கொடுக்குறாருல? நான் கேட்கறியோ கிட்டத்தட்ட இவர்கள் வந்த பிறகு தானே நீட்டே வந்தது, என்னங்க பண்ணீங்க நீங்கள்? அது ஒன்றும் பண்ணலையே. எதிர்ப்பு குரல் கொடுப்பது உங்களுக்கு என்ன அச்சம்? எதிர்ப்பு குரல் கொடுத்தால் இவர்கள் மேலே வழக்குகள் வரும், அந்த அச்சத்தெல்லாம் இருக்கீங்க. கேட்டால் பாஜக கூட்டணின்றீங்களே, கூட்டணி கட்சிக்கிட்ட கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் காரணம், இவர்கள் தமிழகத்து மக்கள் மீது அக்கறையே இல்லை, தங்கள் பதவியை பாதுகாத்து கொள்ள தான் இருக்கின்றார்கள். பாருங்கள், என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இது சிறு துளி தான், ஆனால் முற்றிலும் நீட் ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழக மாணவர்களுக்கு இது பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் நம் தமிழ்நாட்டில் இருக்குது. யார் கட்டினா? முக்கால்வாசி பார்த்தா எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டினார்கள். ஒவ்வொரு மாவட்டமாக அரசு யார் காசு?
தமிழ்நாடு நம்ம மக்கள் நம்ம வரி பணத்தில் கட்டப்பட்ட கல்லூரிகள் நம்ம இடத்துல கட்டப்பட்டு, ஆனால் இன்னைக்கு படிக்கிறது யாரு? வடநாட்டில் எவனோ வந்து இங்கே படிக்கிறான். சரியா? அப்போ எங்கள் மக்கள் எங்கே போய் படிப்பாங்க? படிக்கவே கூடாதா? அதுதானே இங்கே செய்கிறாங்க. அதை எதிர்த்து தான் நம்ம நீட் வேண்டாம்னு சொல்கிறோம். நன்றி.